எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திண்டுக்கல் மாவட்டம் உலக சுற்றுலா தலமான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் எங்கு பார்த்தாலும் பனி போர்த்திய மேகங்கள், பசுமை புல்வெளிகள், அடர்ந்த மரங்கள், குளுமையான காற்று, இதமான சூழ்நிலை என தொடர்ந்து இருப்பதால் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காகவும் இதமான கால சூழ்நிலையை அனுபவிப்பதற்காகவும் வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை நாளன்று நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா, மேயர் பாயிண்ட், தூண்பாறை, குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் உரிய முறையில் நிறுத்தப்படாததால் காவல்துறை பற்றாக்குறையாலும் கொடைக்கானல் நகர் முதல் வனப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் வாகன நெரிசல், போக்குவரத்து பாதிப்பின் காரணமாக நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிற்பதால் சுற்றுலா பயணிகளும் உரிய நேரத்தில் சுற்றுலா தலங்களை பார்க்க முடியாமல் அவதியுற்று வந்தனர். கொடைக்கானல் நகராட்சி, மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கொடைக்கானல் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும், விடுமுறை நாட்களில் காவல்துறை அதிகாரிகளை அதிக அளவு கொடைக்கானல் நகர்பகுதியில் நிறுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள தனியார் பள்ளியில் திருப்பூர் தடகள சங்கம் சார்பாக 5வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தாராபுரம், காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி, தனியார் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த தடகள வீரர் வீராங்கனைகள் சுமார் 1500 மேற்பட்டோர் போட்டியில் கலந்து கொண்டனர். தடகள போட்டிக்கு 14, 16, 18, 20 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தனி பிரிவுகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 1000 மீட்டர், 5000 மீட்டர் என ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக போட்டியினை செய்தித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் துவக்கி வைத்தார். அவருடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துவராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். மாணவர்களின் அணிவகுப்பை திருப்பூர் மாவட்ட காவல்துறை கமிஷனர் வனிதா பெற்றுக் கொண்டார். போட்டியில் வெற்றி பெறும் போட்டியாளர்கள் செப்டம்பர் மாதம் நாமக்கல்லில் நடக்கும் தமிழ்நாடு அளவிலான போட்டியில் கலந்து கொள்வார்கள். திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து திருக்காட்டுப்பள்ளி நோக்கி வந்து கொண்டு இருந்தது. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒருத்தரு வழியாக ஆற்காடு பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது கூட்டு குடிநீருக்காக சாலையோரம் பள்ளம் தோண்டி மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததால் தோண்டப்பட்டிருந்த பகுதியில் மழையின் காரணமாக மணல் உள்வாங்கி இருந்து உள்ளது. இதனை அறியாமல் அவ்வழியாக வந்த பேருந்தின் பாரம் தாங்காமல் பள்ளத்தில் பேருந்து சிக்கி மெதுவாக சாய தொடங்கியது. இதில் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் பேருந்தை விட்டு கீழே இறங்கியுள்ளனர். இதனிடையே பேருந்து முழுமையாக சாலையோரம் இருந்த வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் உட்பட 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அவர்களை மீட்டு திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனை மற்றும் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து திருக்காட்டுப்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்திற்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளியிருக்கும் மகா நந்தியின் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிரதம், எலுமிச்சம்பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியின் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷத்தன்று நந்தியின் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியின் பெருமானை வழிபட்டனர். Yeah.
நெல்லை மாவட்டம் கல்லடை குறிச்சி சேனை தலைவர் மண்டபத்தில் சமூக ஆர்வலர்களை கௌரவிக்கும் விழா, நிர்வாகிகள் அறிமுக விழா, சட்ட விழிப்புணர்வு விழா ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் இயக்கத்தின் தலைவர் பார்த்திபன் தலைமை தாங்கினார். இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், இயக்கத்தின் தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் பிரம்மநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மூத்த வழக்கறிஞர் அரசு அமல்ராஜ், வழக்கறிஞர் முருகேசன், சரவணநாதன், மாரிச்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் தமிழகம் முழுவதும் உள்ள தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு வரும் அறக்கட்டளைகள், இயக்கங்கள் மற்றும் தன்னார்வலர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவிக்கும் விதமாக சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் பேரணி காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே துவங்க இருந்தது. இந்நிலையில் பேரணி செல்ல காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் தடையை மீறி தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக செல்ல முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அனுமதியின்றி பேரணி செல்ல முயன்ற பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பாஜகவினர் பேரணியை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கான ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இந்நிலையில் போதிய தண்ணீர் இல்லாததால் பல்வேறு பகுதிகளில் குறுவை சாகுபடி கருக தொடங்கியது. இதனையடுத்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் தற்போது கர்நாடகாவில் தண்ணீர் இல்லை, திறக்க வாய்ப்பு இல்லை என முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை ஏற்று உடனடியாக தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை திறக்க வேண்டும், மேலும் காய்ந்து வரும் குறுவை சாகுபடியை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் எதிரே கட்டட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் 6 இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடகா திறக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தஞ்சை மாவட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் 33 வார்டுகள் உள்ளது. இதில் 125,000க்கும் மேற்பட்டோரும் அதேபோல் நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட விநாயகபுரம் உள்ளிட்ட பகுதியில் 18 வார்டுகளில் 60,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் அடிக்கடி தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாததால் ஆத்தூர் நகரம், உடையார்பாளையம், நரசிங்கபுரம், விநாயகபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதேபோல் மாலை சுமார் 7 மணியளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 8:30 மணியாகியும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாததால் ஆத்தூர் நகரம், உடையார்பாளையம், நரசிங்கபுரம், விநாயகபுரம் உள்ளிட்ட பகுதிகள் இருட்ட நகரமாக காணப்பட்டு வருவதாலும் வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய மக்கள் சமையல் செய்ய முடியாமலும் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலை தொடர்ந்து நீடிப்பதால் தமிழக அரசும் அரசு அதிகாரிகளும் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அண்ணா சிலை அருகே திருச்சி மாநகராட்சி ஸ்ரீரங்கம் மண்டலத்தில் தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ள துப்புரவு தொழிலாளர்கள் 150க்கும் மேற்பட்டோர் தினக்கூலியாக வழங்கப்பட்ட 570 ரூபாயை குறைத்து 430 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது என்று கூறி திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே நாள்குடிக்கு சென்று நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு,
போராட்டத்தில் ஈடுபட்டோரை கண்டு காரில் இருந்து இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களது நியாயமான கோரிக்கை உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். தொழில் வரி பிடிக்கிறாங்க. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் புதிதாக டிபோ சாளக நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அஸ்வின் ஸ்வீட்ஸ் நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் இமாம் ஹாசன், பைஜி தமீம் அன்சாரி, விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தமிழாதன், புல்லட் லாரன்ஸ், அரியமங்கலம் வீர் முகமது, திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த அழகு நிலையத்தில் ஆண்கள் பெண்களுக்கு என்று பிரத்யேகமான முறையில் அழகுபடுத்துதல், சிகை அலங்காரம், ஐப்ரோ, மெகந்தி அலங்காரம், மணப்பெண் அலங்காரம், மாப்பிள்ளை அலங்காரம் உள்ளிட்ட அலங்காரமும், சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சிகை அலங்காரமும் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் அழகுகளை பயின்று பயிற்சியாளர்களை கொண்டு சிறந்த முறையில் செய்யப்படுகிறது என லேபோஸ் உரிமையாளர்கள் ரிஷ்வான், நசிகா மற்றும் விசித்ரா ஆகியோர் தெரிவித்தனர். இந்த திறப்பு விழாவில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொண்டு அமைப்புகள், இயக்கங்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். தருமபுரி மேற்கு மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் பட்டுக்கோணாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாமியாபுரம் கூற்றோட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாண்புமிகு வேளாண் மற்றும் உலக நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இதில் முக்கிய கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொடுங்க, உருவாக்குங்க என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆக இந்த அளவுக்கு நம்முடைய உரிய கழக நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் மாவட்ட கழகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்படம் ஒன்றில் வடிவேலு தெருக்குளில் கொசு மருந்து வாகனம் மூலம் தெளித்து வந்தார். இதே போல ஒரு காட்சி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பனிமணியிலிருந்து தினமும் 70க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வருகின்றன. அதில் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி செல்லும் அரசு பேருந்து கோவில்பட்டி பனிமணியிலிருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு சென்றது. அப்பொழுது பேருந்திலிருந்து அதிக அளவிலான புகை வெளியேறி எதிரே மற்றும் பின்னால் செல்லும் வாகனங்களுக்கு சாலை தெரியாத வண்ணம் காட்சியளித்தது. கொசு மருந்தை அடித்தார் போல சென்றது. இதனை பின்னால் மற்றும் எதிரே வந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். உடனடியாக இந்த பேருந்தை கோவில்பட்டி பனிமணி மேலாளர் சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலான் கேட் பகுதியில் வேகவதி ஆற்று பகுதியில் குடியிருக்கும் அனைத்து குடியிருப்போர் சங்கம் சார்பில் குடியிருப்போர் சங்க தலைவர் முத்துக்குமார் தலைமையில், துணைத் தலைவர் முத்து முன்னிலையில் அனைத்து கட்சிகளைச் சார்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வேகவதி ஆற்றங்கரைக்கு மேல் பகுதியில் 52 ஆண்டுகளாக குடியிருக்கும் ஏழை எளிய மக்களை வெளியேற்றக்கூடாது என்றும், ஆற்றங்கரையின் மேல் போடப்பட்டுள்ள மதில் சுவர் வெளியே உள்ள வீடுகளை அப்புறப்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதியை உறுதிப்படுத்த வேண்டும், அடுக்குமாடி குடியிருப்பில் மறுகுடியமர அமர்த்தப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு குடியிருப்பு அருகில் தறிக்கூடம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.